بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب، ما أغنى عن السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வன்மையான முறையில் விமர்சனம் செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்பவியலினுடைய சட்டங்களை, விவகாரத்து சம்பந்தமான சட்டங்களை அவ்வப்போது விமர்சனம் செய்வதையும் பார்க்க முடிகிறது. அந்த விமர்சனம் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்பது காட்டுமிராண்டியான சட்டம், பழமைவாதிகளுடைய சட்டம், இது இன்றைய மக்களுக்கு பொருந்தாது, அந்த காலத்தினுடைய சட்டங்களை வைத்து கொண்டு இன்றைய மக்கள் வந்து தலாக் குலா போன்ற விஷயங்களை விடுகிறார்கள், விவகாரத்து செய்கிறார்கள், அதனால் நாம் வந்து கோர்ட்டை அணுகி கோர்ட்டு சொல்கிற மாதிரியான அடிப்படையில் தான் நம்முடைய விவகாரத்துகளை செய்து கொள்ள வேண்டும் என்பது போன்று பிரச்சாரங்கள் அதிகமாக செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்களுடைய சூழ்ச்சிகள் எந்த அளவுக்கு செய்தாலும் இறைவனுடைய வார்த்தைகள், இறைவனுடைய சட்டங்கள் என்பது உலக அழிவு முடிவு நாள் வரைக்கும் இந்த சட்டங்கள் மக்களால் பின்பற்றுவதற்கு தகுதியானதான் என்பதை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு விதமான நாட்டு நடப்புகள், சில உண்மை சம்பவங்கள், சில நிகழ்வுகள் மக்களுக்கு அப்பப்போது நிகழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்றுதான் இந்த விவகாரத்து விஷயங்களில் மதுரை கோர்ட் ஒரு தீர்ப்பை இப்போது வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பு என்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை போன்று அது அமைந்திருப்பதும், இதற்கு முன்னால் இந்த கோர்ட்டுகள், நீதிமன்றங்கள் இதுபோன்ற தீர்ப்புகள் வழங்காததையும் நாம் பார்க்க முடிகிறது. அது என்ன தீர்ப்பு என்று சொன்னால், பரஸ்பரமான முறையில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பிரிந்து கொள்ள விருப்பப்பட்டால் அவர்களுக்கு விவகாரத்து வழங்கலாம் என்று மதுரை ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு எதனால் அந்த ஐகோர்ட் சொல்கிறது என்று சொன்னால், நெல்லையில் குடும்ப நல கோர்ட்டில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பிரிந்து கொள்வதற்காக ஒரு வழக்கை தொடுக்கிறார்கள். அப்போது அங்கு உள்ள நீதிமன்றம் சொல்கிறது, நீங்கள் இருவரும் பிரிந்து கொள்வதாக இருந்தால் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும், காரணம் சொல்லாமல் உங்கள் இருவருக்கும் விவாகரத்து தரமாட்டோம் என்று அந்த நீதிமன்றம், நெல்லை நீதிமன்றம் அவர்களுடைய அந்த மனுவை ரத்து செய்கிறது. அவர்கள் பின்னால் மேல்முறையீடு செய்து மதுரையினுடைய நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தபோது மதுரை நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் இந்த வழக்கு வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான், அவர்கள் எந்த விதமான காரணமும் சொல்ல தேவையில்லை, பரஸ்பரமான முறையில் அவர்கள் விரும்பி பிரிந்து கொண்டால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் என்று அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நீதிபதிகள் கே கே சசிதரன், பி கோகுலதாஸ் என்ற இரண்டு நீதிபதிகள் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். மனுவை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பில் கூறியதாவது, பரஸ்பர விவாகரத்து கோரும் போது மனுதாரர்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்வது சரியானதாக இருக்குமா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்ய முடியாது. அவர்கள் விவாகரத்து பெற ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம், காரணத்தை தெரிவிக்கவில்லை என்பதற்காக பரஸ்பர விவாகரத்து கோரும் மனுவை நிராகரிக்க முடியாது. உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். மனுதாரர்கள் இருவரும் தங்களால் சேர்ந்து வாழ முடியாது என்று மனதளவில் முடிவுக்கு வந்துள்ளனர். அவர்கள் உணர்வுகளை மதிக்க வேண்டும். பரஸ்பர விவாகரத்தை தடுக்கும் வகையில் சட்டம் இல்லை.
பரஸ்பர விவகாரத்திற்கு காரணம் தேவையில்லை. நெல்லை கோர்ட் இந்த விவகாரத்தில் சரியான முடிவை எடுக்கவில்லை. எனவே நெல்லை கோர்ட் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது. மனுதாரர்களுக்கு விவகாரத்து வழங்கப்படுகிறது. இவ்வாறு தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. இதைத்தான் இஸ்லாமும் சொல்கிறது. ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவர்கள் இணைந்து வாழ்வதற்குண்டான எல்லா வழிமுறைகளையும் இஸ்லாம் வலியுறுத்துகிறது. வலியுறுத்தி அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பான முறையில் இருக்கும் போது அவர்களால் அந்த வாழ்க்கையை நிரந்தரமாக கொண்டு செல்ல முடியவில்லை என்று சொன்னால் அவர்கள் பிரிந்து கொள்ளலாம். அது கணவன் மனைவியிடம் இருந்து பிரிய ஆசைப்பட்டாலும், மனைவி கணவனிடம் இருந்து பிரிவதற்கு விரும்பினாலும், இருவருமே அவர்கள் பிரிந்து கொள்வதற்கு இஸ்லாம் இலகுவான சட்டத்தை வைத்திருக்கிறது. இந்த சட்டத்தை தான் தலாக் என்று சொல்வார்கள். தலாக் என்றும் குலா என்றும் சொல்வார்கள். இப்ப இந்த தலாக் குலாயை பொறுத்த மட்டும் இஸ்லாம் வந்து இலகுவான முறையில், அதாவது ஒரு மனைவியை வந்து ஒரு கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த மனைவியை அவன் வந்து விவாகரத்து செய்யலாம். ஒரு சபையோர் முன்னால், சாட்சிகளுக்கு முன்னால் தலாக்கு விட்டு என்ற ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்கிறது. இத எதிர்ப்பவர்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால், இதனால் வந்து அந்த பெண் பாதிக்கப்படுவாள் அப்படிங்கிறாங்க. பெண் பாதிக்கப்படுவாள் என்று சொல்லிக்கொண்டு அதனாலதான் வந்து நீதிமன்றங்களில் நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீங்க பிரிவதாக இருந்தால் எதையேனும் ஒரு காரணத்தை சொல்லுங்க. அந்த காரணத்திற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கணும்னு கூட அடிப்படை கிடையாது. எதையாவது ஒரு காரணம், அந்த பெண்ணு சரியில்லைன்னு சொல்லி நீ பிரிஞ்சிக்க, அந்த பெண்ணு வந்து ஒரு மோசமான பெண்ணுன்னு சொல்லி கூட நீ சொல்லி விவகாரத்து வாங்கி கொள்ளலாம். இல்லை வந்து வேற ஏதாவது பொய்யான காரணங்கள் சொல்லி கூட நீங்க விவகாரத்து வாங்கி கொள்ளலாம் என்றுதான் நீதிமன்றங்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால என்ன நடக்கிறது உண்மையில் அப்படின்னு சொன்னால், அந்த ஒன்றும் செய்யாத அந்த பெண் மீது போலியான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சொல்லப்படுகிறது. இந்த பெண் வந்து நடத்தை கெட்டவன், இல்லை இந்த குழந்தை வந்து எனக்கு பிறந்த குழந்தை இல்லை, இல்லை அப்படி அது மாதிரியான பொய்யான குற்றச்சாட்டுகளை பெண் மீது ஆண் போட்டு விவகாரத்து வாங்கக்கூடியது தான் நீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்போ இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இது மாதிரியான காரியங்களை நீங்கள் செய்யாதீங்க. பெண் வந்து பிடிக்கலையா அல்லது ஆண் வந்து பெண்ணுக்கு பிடிக்கலையா, நீங்கள் அழகிய முறையில் நீங்கள் என்ன செஞ்சுக்காங்க, விவகாரத்து வாங்கி கொண்டு நீங்கள் அதை விட்டு விலகி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த விவகாரத்தை கடினமாக்கியதனுடைய விளைவால் ஆண் வந்து பெண்ணை ஏதாவது முறையில் கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையை தான் அது இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த பெண் வந்து அந்த ஆணை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையோ, விவகாரத்து வாங்க முடியாத சூழ்நிலையினால் அந்த ஆணை கொள்வதற்குண்டான திட்டம் போடுகிறார்கள், இதையும் பார்க்க முடிகிறது. அல்லது கள்ள கணவனை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய பத்திரிகையினுடைய செய்திகள்லாம் எதுவாக வருதுன்னு சொன்னால், கள்ள கணவன் காதலனோடு சேர்ந்து கணவனை கொன்றால், காதலியோடு சேர்ந்து மனைவியை கொன்றான், மனைவிக்கு விஷம் வச்சு கொண்டான், மனைவியினுடைய தலையில் கல்லை போட்டு கொண்டான், மனைவியை தீயிட்டு கொளுத்தினான், அல்லது கணவனை தீயிட்டு கொளுத்தினாள். இது மாதிரியாக கணவன் மனைவியாக வாழக்கூடியவர்கள் இரண்டு பேருக்கும் பிடிக்கவில்லை என்று சொன்னால், உடனடியாக அவர்களுக்கு உண்டான விவாகரத்தை செய்தால் அவர்கள் அழகான முறையில் பிரிந்து விடுவார்கள். ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீதிமன்றங்கள் முறையாக அந்த விவகாரத்தை கொடுக்காததுனால், ஏதாச்சும் காரணம் சொல்லணும் காரணம் சொல்லுங்கிறதுனால, காரணம் சொன்னாவது உடனடியாக தீர்ப்பு வழங்கப்படுகிறதா? வழக்கு கூட 2013 அவங்களுக்கு திருமணம் நடந்து அதுக்கப்புறம் வழக்கை தொடுத்துருக்கிறாங்க, அது தள்ளி தள்ளி போய் 2016 தான் இது மாதிரியான ஒரு வழக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. இது மட்டுமா, சில விவகாரத்து வழக்கு 43 கழித்து விவகாரத்தை கொடுக்கிறது நீதிமன்றம். நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். 43 காலம்னா பார்த்துக்காங்க, ஒரு 20 திருமணம் முடிஞ்சோன்னா 63, 83 வயசு இது மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் அதற்கு பிறகு தகுந்த சாட்சிகளோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகளுக்கு பிறகு தள்ளாத வயசில் போய் விவகாரத்தை கொடுக்குறாங்க. இப்படி கொடுப்பதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கிறதா
அப்ப இதைத்தான் வந்து நல்ல அறிவுபூர்வமான சட்டம்னு சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்றதுன்னா, விவகாரத்தை இலகுவான முறையில் வைங்க, அவர்களை சிரமப்படுத்தாதீங்க. அவங்க அவங்கள அவங்க முடிய முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் முடிஞ்ச அளவுக்கு நெருக்கமாக வாழ்வதற்குண்டான வழிமுறைகளை ஏற்படுத்த சொல்லுது இஸ்லாம். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆணுக்கு பிடிக்கலையா, உடனே விவகாரத்து கொடுக்கணும்னு சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுதுன்னா, அறிவுரை சொல்லு, உன் பொண்டாட்டிக்கு அறிவுரை சொல்லு. அப்படியும் அவள் கேட்கலையா, அவளை வந்து படுக்கையை விட்டு விலக்கி வை, கொஞ்ச நாள் படுக்கையை விலக்கி விட்டு விலக்கி வச்சு அப்போ திருந்துவான். அப்படியும் அவள் திருந்தலைன்னு சொன்னால், ஒரு காயம்படாத அளவுக்கு, கன்னங்களில் அடிக்காத அளவுக்கு சின்னதான அடிகளில் ஒரு ஒரு அடியை கொடுங்க. அப்படியும் அவங்க திருந்தலைன்னு சொன்னால், கணவன் வீட்டிலிருந்து நபர்களையும் மனைவி வீட்டிலிருந்து சில நபர்களையும் வைத்து சமாதானம் பேசுங்க. அப்படியும் முடியலன்னு சொன்னா தான் தலாக்கு கொடுங்க. அந்த தலாக்கு கூட சாட்சிகள் முன்னாடி வைத்து கொடுங்க. இப்படிதான் இஸ்லாம் சொல்கிறது. இந்த போன்ல தலாக்கு, வெளிநாட்டில இருந்து தலாக்கு, இதுலாம் வந்து இஸ்லாத்தை அறியாத மூடர்கள் செய்யக்கூடிய தலாக்கு. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தலாக்கு என்பது, முறையாக அவர்கள் பிரிய விரும்பினார்கள் என்று சொன்னால், கல்ல கலவனையோ கல்ல மனைவியையோ வைத்து கொள்ளாமல் அழகான முறையில் திருமண உறவுகளை, திருமண ஒப்பந்தத்தை முறித்து கொண்டு வேறு ஒருவரை திருமணம் முடித்து கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அவர்களிடத்தில் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்ளாதீர்கள். இது மாதிரியான விஷயங்களை வந்து இஸ்லாம் வந்து என்ன செய்யுது, அழகான முறையில் அந்த விவகாரத்தினுடைய விஷயங்களை அழகிய முறையில் சொல்கிறது. அவங்க வந்து விரும்பி திருமணம் முடித்தார்கள், விரும்பி பிரிந்து கொண்டார்கள். அவங்கவுங்க விரும்பி அவங்கவுங்களுடைய வாழ்க்கையை வேறு வாழ்க்கையை தேடிக்கிடுவாங்க என்ற ஒரு நிலையில்தான் இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்து எதை நமக்கு காட்டுகிறது என்று சொன்னால், இலகுவான முறையில் பிரிந்து கொள்வது நல்லது என்பதை இந்த நீதிமன்ற தீர்ப்பு இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது. அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுடைய அறிவு ஜீவினுடைய விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், கடைசியின் இஸ்லாத்தை நோக்கி தான் ஏதாவது ஒரு விதத்தில் வராங்க. நேரடியாக சொல்லாட்டா கூட மறைமுகமான முறையில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் தான் சரி, நேரடியாக இஸ்லாம்னு சொல்ல மாட்டாங்க. அரபு நாட்டு சட்டம் வேணும் பாங்க, இல்லைன்னா இஸ்லாம் சொல்கிற மாதிரியான முறையில் உள்ள விஷயங்களை வந்து வேறு விதத்தில் சொல்லக்கூடிய நிலையை பார்க்குறோம். அப்போது இந்த சம்பவம் கூட இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய அளவில் இலகுவாக்கி விடுங்க. நீதிமன்றங்கள் மற்ற நீதிபதிகள் எல்லாம் இது மாதிரியாக விஷயங்களை இலகுவாக்கி விட்டால் அவர்களுடைய ஏராளமான பெண்களுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். கொலை செய்ய மாட்டாங்க, தீமையான விபச்சாரம் போன்ற காரியங்களில் போய் விழமாட்டாங்க, கள்ள தொடர்புகளில் போய் விழமாட்டாங்க. அப்போ இது மாதிரியான காரியங்களிலிருந்து விலகுவதற்கு விவகாரத்தை இலகுவான முறையில் செய்தால் அவர்களுடைய காரியங்கள் இலகுவாக இருக்கும். இந்த இன்று ஒரு செய்தியின் மூலியமாக இந்த இஸ்லாத்தை உண்மைப்படுத்தக்கூடிய தகவல் இதில் இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன். வாஹிர் தௌஹானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.